அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்திரீ வசியம். ஸ்திரீ வசியம்னா பெண் வசியம், இதுதான் இந்த பதிவில் இப்போ பார்க்க போறோம். இந்த வசியத்தை தயவு செஞ்சு தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தாதீங்க. இதுக்கு என்ன செய்யணுன்றது பார்க்கலாம். மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆயுள்யம் நட்சத்திரம் தினமாக பார்த்து, தொட்டல் சனிக்கு செடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு காப்பு கட்டி ஆணி வேறு அறாமல் எடுத்து வச்சுங்க. அது கூட ஒரு அரணியை பிடிச்சி அதோடய வாழை வெட்டி தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போது நீங்கள் எந்த பெண்ணை விரும்புகிறீங்களோ அந்த பெண்ணோட காலடி மண் இதை மூணுத்தையும் சேகரித்து வச்சுங்க. வச்சுக்கிட்டு ஒரு புது சட்டி வாங்கி அதுக்குள்ளே இந்த மூணுத்தையும் போட்டு ஏழு சிலைவன் செஞ்சு புடம் போட்டுருங்க. இந்த புடம் போடும் முறை வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுங்க புடம் போடுறது எப்படின்றது. புடம் போட்டிங்கன்னா அந்த மூணு பொருளும் கருகி சாம்பலாக இருக்கும், அதை எடுத்து நீங்கள் கல்வத்தில் போட்டு அரைச்சிங்கன்னா மை போல் வந்துடும். அந்த மையை எடுத்து நீங்கள் ஒரு டப்பியில் வச்சு பூஜை ரூமில் வச்சு, இயற்கையாகவே செடிக்கு வசிய சக்தியும் காந்த சக்தியும் அதிகம். நம்ம இந்த மையை தயார் செய்யும்போது இதுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும். அது கூட இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கும்போது அதோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அது என்ன மந்திரன்றதை இப்போ பாருங்கள். ஹரி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சர்வலோக மோகினி வாவா, ஐயும் கிளியும் சிவசிவ மோகினி வாவா, நசி நசி மசி மசி ஸ்வாஹா என்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 300 முறை, அதை விட நீங்கள் அதிகமாக சொல்ல சொல்ல இதோட வீரியம் அதிகமாகும். இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி 300 முறை ஜெபிச்சுட்டு அந்த மையை எடுத்து உங்கள் நெத்தி பொட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் விரும்பிய பெண் உங்களை தேடி வருவாங்க. இந்த வசிய மையை எங்கள் நண்பர்களுக்கு செஞ்சு கொடுத்து அது முழுமையாக பலன் கொடுத்துருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதவியில் பார்க்கலாம். ஓம் மச்சமுனியை போட்டு.